இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? அம்பேத்கர். செவ்வாய் கிரகத்தில் மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 2. வெனிஸ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1609. எந்த சரத்தின்படி 14 வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? சரத்து 45. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். 1928 ஆண்டு நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்தது? பூரண சுதந்திரம். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகை, அதாவது கேண்மை என்றால் நட்பு என்று பொருள், அதோட எதிர்ச்சொல் பகை. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து. அரியவற்றுள் இச்சொல்லை அசைபிரித்து சரியான விடையை தருக. ஆரி, அதை நம்ம சேர்ந்து பிரிக்கும்போது அது நிறை. இட் தனியாக பிரித்தோன்னா அதுக்கு நிறை. டூ இல், அதை தனியாக பிரித்தோன்னா அதற்கு நேர். அதனால் இதோட வாய்ப்பாடு நிறை, நிறை, நேர். இரட்டை கிளவி இரண்டில் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எது? நன்னூல். எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து துறையின் கீழ் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? பிரிவு 243 டி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கின்றது? 6. மரபணுக்களில் இருப்பு முதன் முதலில் யாரால் பரிந்துரைக்கப்பட்டது? கிரிகோர் மெண்டல். பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் கரிசல் மண். குமஸ்தா என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன? எழுத்தர். உலக இதய தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 29. அன்னிபெசன்ட் அம்மையார் மத்திய இந்து பள்ளியை நிறுவிய இடம் பனாரஸ். வா என்ற தொழிற்பெயர் வா என்ற வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக. வருதல். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி, இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். தமிழ்விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இனிய நண்ப என்ற சொல்லின் இனிய நண்பரில் இனிய நண்ப, இதன் இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரச்சம். தண்ணீர் உப்பு அடர்த்தி எந்த வெப்பநிலையில் மிக அதிகமாக இருக்கின்றது? 4 டிகிரி செல்சியஸ். தமிழகத்தில் முதல் கொரோனா ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. ஐநாவின் சின்னம் எது? ஆலிவ் இலை. முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படும் மன்னர் யார்? ராஜராஜ சோழன். இந்தியாவின் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950. தேயிலை முதன் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சீனா. இந்தியாவில் டீ அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம். காந்திஜியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஷெர்ஷா சூரி ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என்று அழைக்கப்பட்டார்? படைத்துறை. எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி நடைபெற்றது? 1713. பாமினி அரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1437. சிவாஜி பிறந்த வருடம் 1627. அமுல்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ண தேவராயர். புத்த சமயத்தில் வினய பிடகா என்ற கோட்பாட்டின் உட்பொருள் ஒழுக்கம். இந்தியா எந்த ஆண்டு அணு ஆயுத சோதனை நடத்தியது? 1974. சுப்பிரமணிய பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு எந்த வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம்? தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம்.
வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். திருக்குறளில் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை 4. தேம்பாவணி நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? கிறிஸ்தவ சமயம். தன்மை எதிர்ச்சொல் தருக வெம்மை. இரண்டு உதடுகள் பொருந்துவதால் உருவாகும் எழுத்து இப் இம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று வழங்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிக பெரிய துறைமுகம் காண்ட்லா. பிரான்சிலுள்ள கட்சி முறை பல கட்சி ஆட்சி முறை. மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமிப்பவர் யார்? ஆளுநர். முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது எது? பாரிஸ் மாநாடு. மனித மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 22. தமிழ்நாட்டின் மாநில குறிக்கோள் வாய்மையே வெல்லும். ரஷ்யாவில் சார்வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? லெனின். மதராஸ் மாகாணம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? 1969. இல்பர்ட் மசோதா கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1883. வர்த்தக போராட்டமே வரலாறாகும் என்று கூறியவர் யார்? கார்ல் மார்க்ஸ். புவியின் வெற்றி வீரர் என்ற விருது வழங்குபவர் யார்? ஐநா சபை. கம்ப ராமாயணம் என்பது ஒரு வழிநூலாகும். இராமாயண போர் எத்தனை காலங்கள் நடைபெற்றது? 18 மாதங்கள். உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27. கம்ப ராமாயண காப்பியத்தின் பெரும் பிரிவுகளை குறிக்கும் சொல் காண்டம். உலக அகிம்சை தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? 2007. வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களின் நீர் ஆதாரம் எது? நாகநதி. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாகநதியை மீட்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2014. வங்கக்கடலில் உருவான புயலுக்கு குலாப் என பெயரிட்ட நாடு பாகிஸ்தான். தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2010. மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது? சந்தானம் குழு. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் திருநங்கைகள் 3ம் பாலினமாக அங்கீகரித்தது? தமிழ்நாடு. தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? தருமபுரி. இயேசு காவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். உபநியாசம் என்ற சொல்லின் தமிழ் சொல் சமய சொற்பொழிவு. சுனாமியின் தன்மை எது? மிக நீண்ட அலை நீளம், மிக வேகமாக நகரும், மிக குறைந்த வீச்சு. ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் என்ற உலோகத்தின் தாதுக்கள் இரும்பு. சங்க காலத்தில் மைசூர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எருமையூர். இந்தியாவின் எஃகு நகரம் எது? ஜாம்ஷெட்பூர். கல்லணை யாரால் கட்டப்பட்டது? கரிகால சோழன். இந்தியா எத்தனையாவது பணக்கார நாடு? 6. புவியின் சுழலும் வேகம் அதிகரித்தால் பொருளின் எடையானது குறைகிறது. மலை ஏறும் ஒருவர் முன்பக்கமாக சாய்வது எந்த தன்மையை அதிகரிக்க? அவருடைய நிலைத்தன்மையினை அதிகரிக்க. புதிய கற்கால மனிதன் எந்த நதிக்கரையில் பயிரிட்டான்? சிந்து நதி. ராக்கெட் ஏவப்படும் தத்துவம் நியூட்டனின் 3ம் விதி. இதய வல்லுநர்கள் பயன்படுவது மின் இதய வரைவு. ஒளி உமிழும் டயோடு ஒரு கூரைக்கடத்தி டயோடு ஆகும். கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. அவ்வளோதான்.